हेलो फ्रेंड्स, आई एम सरन्या. இன்னைக்கு நாம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 4 எக்ஸ்சைஸ் 4.2 7th சம். ஐயன் ராட்ஸ் ஏ பி சி டி இ அண்ட் எஃப் ஆர் மேக்கிங் எ டிசைன் இன் எ பிரிட்ஜ் ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர். இஃப் ஏஎல் இஸ் பேரலல் டு பி அண்ட் சாரி ஏ இஸ் பேரலல் டு பி அண்ட் சி இஸ் பேரலல் டு டி அண்ட் இ இஸ் பேரலல் டு எஃப் Find the marked angles between B and C, D and F, D and E, C and F. அப்படின் குடுத்திருக்காங்க. So, இதில் பார்த்து இன்ன நான் blue and redல present பண்ணிருப்பேன். Pencilல present பண்ணிருப்பேன். Pencilலும் redலும் present பண்ணது question. Bookல என்ன குடுத்திருக்காங்களா? அப்படே நான் வரந்திருக்கேன். Iron rods இது. இதில் நான் blueல வரந்திருக்கிறது நான் frame பண்ணிருக்கிறது. First step நான் என்ன பண்ணிருக்கிறேன்? இந்த lines extend பண்ணி M னு குடுத்திருக்கேன். இந்த குட்டி குட்டி partsல எல்லாம் நான் values குடுத்திருக்கேன். Value எனக்கு தெரியணும், எனக்கு பண்ணணும்ன்றதுனால V, P, S, T னு குடுத்திருக்கேன். எந்த values வேணா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது L என்ற லைன் கொடுத்துருக்கேன். W, R, Q, U னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்பர்ஸ் அசியூம் பண்ணிக்கிட்டேன்னு ஈஸியாக இருக்குன்றதுனால 1, 2, 3, 4 கண்டுபிடிக்க வேண்டிய சைட்ஸ்க்கெல்லாம் நம்பர்ஸ் அசியூம் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டயக்ராம்லேருந்து நான் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். இங்கே பார்த்தீங்கனாலே சின்ஸ் எல் எம் ஆர் டூ பேரலல் லைன்ஸ். ஓகே, இந்த எல்லும் எம் என்னது பேரலல் லைன்ஸு. ஸோ இது ரெண்டுமே என்னது ரெண்டு பேரலல் லைன்ஸு. ஓகேவா? ஸோ இதில் பிக்யூ ஆர்எஸ் டியூ விடபிள்யூஆர் டிரான்ஸ்வர்சல்னு சொல்கிறாங்க. பிக்யூ ஆர்எஸ் ஓகேவா, டியு விடபிள்யூ இது எல்லா லைன்ஸும் என்ன லைன்ஸா? இது டிரான்ஸ்வர்சல். இது எல்லாமே என்னது டிரான்ஸ்வர்சல். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்ஸ்வர்சல் லைன்ஸ். ஓகே, இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இந்த லைன்ல டிரான்ஸ்வர்சல் லைன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா 30 இருக்கு. இங்கே ஒன்னு அசியூம் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு சைட்ஸ் நான் கண்டுபிடிக்கினேன். இந்த பக்கத்துக்கு நான் கண்டுபிடிக்கினே என்ன பண்ணும்? இந்த மாதிரி வேர்டிக்கலாக இருந்துச்சுன்னா வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக ஈக்குவல். அப்போ நான் என்ன இருக்கேன்? ஆங்கிள் 1 ஈக்குவல் டு 30 டிகிரி. ரீசன் பார்த்தீங்கன்னா இது வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். இதை ஷார்ட்டாக விஓஏன்னு எழுதியிருக்கேன். இதை எப்படி எழுதலாம்? கியூஓஆர். ஓகே, கியூஓஆர். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஓ பார்ட் வந்து 30. ரீசன் இந்த பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் 1 நான் காட்டுறதுக்கோசரம் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ ஆல்சோ இங்கே பாருங்களேன், பிக்யூ பிக்யூ அண்ட் டியூஆர் இந்த ரெண்டு லைன்ஸும் பேரலல், இந்த ரெண்டு லைன்ஸும் பேரலல். ரீசன் என்னென்னா இந்த எம் அண்ட் எல்லா டிரான்ஸ்வர்சல். எதனால இந்த எம் அண்ட் எல் வந்து பேரலல் லைன்ஸ் அண்ட் டிரான்ஸ்வர்சல். பேரலல் லைன்ஸு, இதில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து என்னது டிரான்ஸ்வர்சல். கிளியர்? இப்போ இந்த ஃபார்ம் வச்சு அடுத்து சால்வ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் நான் ஆங்கிள் டிகிரி ஆங்கிள் 2 எடுத்திருக்கேன். 2 எங்கே இருக்கு, ஏன் நான் இது ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? ஸோ ஆங்கிள் 2 இது இருக்கு. இதுக்கு டிரான்ஸ்வர்சல் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் தான். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? கியூபிடின்னு எடுத்துக்கலாம். ஓகே, என்ன எடுத்துக்கலாம்? ஆங்கிள் 2 பிளஸ் கியூபிடி. பின்றது இந்த பார்ட்டு. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்வர்சல் ஆங்கிள்ஸ் நம்ம எடுத்து நம்மளுக்கு என்ன வரும்? 180 டிகிரி. ஆங்கிள் 2 பிளஸ் கியூபிடி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் 2 பிளஸ் கியூபிடி வேல்யூ என்ன பார்த்தோம்? 75 ஈக்குவல் டு 180. ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 180 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 75ன்றது மைனஸ் 75. ஸோ ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 105 டிகிரி. இப்போ நான் என்ன பண்ணலாம்? எனக்கு 1 தெரிஞ்சிச்சு, 2 தெரிஞ்சிச்சு. இப்போ நான் 3 கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி எனக்கு 2 தெரிஞ்சதுனால 2 3 எடுத்து காம்பினேஷனில் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நான் 3 கண்டுபிடிச்சிட்டேன்னா 3 4 காம்பினேஷன் எடுத்து பண்ண போகிறேன். ஸோ ஆங்கிள் 2 என்னன்னு பார்க்கலாமா? 2 வந்து 105. 3 என்ன ஃபார்முன்னு பார்க்கலாமா? ஸோ ஆங்கிள் 2 ஆங்கிள் 3 எடுக்க போகிறோம். இந்த ரெண்டு சைடு எடுக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் 2 பிளஸ் ஆங்கிள் 3 ஈக்குவல் டு எவ்வளோ டிகிரி? 180 டிகிரி. இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆங்கிள் 2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, 105 டிகிரி பிளஸ் ஆங்கிள் 3 ஈக்குவல் டு 180. ஆங்கிள் 3 கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? 180 இந்த பிளஸ் 105 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனட் 105. ஸோ ஆங்கிள் 3 ஈக்குவல் டு 75 டிகிரி. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் எடுக்க போகிறோம். ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 4 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போ இது ரெண்டு எடுக்க போகிறோம். ஆங்கிள் 3
and angle 4 எடுக்க போறோம் ஓகே இது ரெண்டுமே என்னது 180 டிகிரி சோ angle 3 ஓட வேல்யூ 75 plus 4 equal to 180 angle 4 equal to 180 plus 75 equal to அந்த பக்கம் போச்சுனா minus 75 angle 4 equal to 180 minus 75 105 சோ இப்போ அவங்க கேட்ட வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ எடுத்து எழுத போறோம் ஆன்சர்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஆங்கிள் B and C ன்னு கேட்டிருக்காங்க B and C னா இங்க இங்க இருக்கு பாருங்க B க்கு C க்கு மிடில் வேல்யூ எது 1 சோ ஆங்கிள் 1 ஓட வேல்யூ என்ன 30 டிகிரி சோ ஆன்சர் 30 டிகிரி நான் வெறும் ஆன்சர் மட்டும் எழுதி இருக்கேன் நீங்க ஸ்டேட்மென்ட்டோட எழுதிக்கோங்க கிளியர் இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க D and F ன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா என்ன கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चनல D and F ன்னு கேட்டிருக்காங்க சோ இது D இது F ஓகேவா சோ D and F னா உங்களுக்கு என்னென்ன ஆங்கிள்ஸ் வருது இங்க பாருங்க இந்த ஃபார்ம் தான் வருது D and F இது ரெண்டு தான் வருது இதோட வேல்யூ எவ்வளவு 105 டிகிரி நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் D and E ன்னு கேட்டிருக்காங்க D யும் E யும் கேட்டிருக்காங்க சரி இந்த ரெண்டு பார்ட் எடுத்தோம்னா நெக்ஸ்ட் थर्ड ஆங்கிள் என்ன வருது 75 ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்குறது ஒண்ணே ஒண்ணு தான் ஆங்கிள் 4 அது வந்து 105 டிகிரி அதல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க C and F C யும் என்ன கேட்டிருக்காங்க C யும் F உம் கேட்டிருக்காங்க சோ இந்த C F நம்ம எவ்வளவு எழுதி இருக்கோம் கண்டுபிடிச்ச between value பாத்தீங்கனா 105 டிகிரி லாஸ்ட் வேல்யூ இங்க போட்டுருக்கோம் பாத்தீங்களா 105 டிகிரி கிளியர் Thank you